ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சிம்பிளான சாம்பார் பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்போடு ஒரு ஸ்பூன் அளவு பயித்தம்பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். அதோடு உரித்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 to 5 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கறிவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்து கடைஞ்ச பருப்பு எடுத்து ஊற்றலாம். சூப்பரான சாம்பார் ரெடி. சாம்பாரை கொதிக்க வைக்க வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி